ஹாய் மீபன்ஸ், இன்னைக்கு அக்டோபர் 16 மகாநதி சீரியல் என்னாச்சும் சொல்லி பார்க்கலாம். நடிங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து காவேரி விஜய் வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் காரில் வந்துட்டு இருக்காங்கல்ல. அப்போ உடனே காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எப்படி இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன், அங்கே யமுனா என்னன்னானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சோகமாயிடுறாங்க. அப்போ விஜய் என்ன சொல்கிறாருன்னா, யமுனா அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கைக்கு தான் தேர்ந்தெடுத்துட்டு போயிருக்கிறா, அவள் இப்போ அங்கே ஹாப்பியாக தான் இருப்பாள், நீ எதுக்கு தேவையில்லாமல் அவளை நினச்சி வருத்தப்படுற, அதுவும் இல்லாமல் நீ இந்த மாதிரி அவளை நினச்சி நினச்சி இந்த மாதிரி கவலையாக இருக்குன்னா நான் உன திருப்பி இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன், தயவு செஞ்சு அதை நினைக்காத அப்படின்னோடனே. இப்போ காவேரி வந்து இந்த மாதிரி இவங்க பேசிகிட்டே வராங்கல்ல. அப்போ உடனே காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி வந்து என்னை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிட்டீங்க, இப்படியே இருந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஆனால் நீங்களும் என்னை விட்டு போயிடுவீங்கல்ல அப்படின்னோடனே. இப்போ விஜய் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டே அடுத்து கவலைப்படுறதுக்கு ஒரு காரணத்தை கொண்டு வந்துட்டியானோடனே, இல்லைங்க அந்த கான்ட்ராக்ட் இருக்குல்ல அதை தான் சொன்னேனோடனே. அப்போ விஜய் என்ன சொல்கிறேன்னா, நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொன்னேன் எப்போமாச்சும் உங்ககிட்ட அப்படின்னோடனே. அப்போ காவேரி ரொம்ப சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க, அப்போ நீங்கள் என் கூட எப்போவுமே இதே மாதிரியே இருப்பீங்களா, என் கூடவே இருப்பீங்களா, அப்போ அந்த கான்ட்ராக்ட்னோடனே அதை பற்றி பேசாதன்னு உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் கோபமாயிடுறாரு. அப்புறமா காவேரி, சரிங்க சரிங்க நான் இனிமேல் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, இப்போ ரெண்டு பேருமா சாங் போட்டு மறுபடியும் ஒவ்வொருத்தரை பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே ஹாப்பியாக வீட்டுக்கு வராங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, குமரனும் கங்காவும் வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போன்னே விஜயும் காவேரி அப்போ தான் கரெக்டாக வந்து இறங்குறாங்க. அப்புறமா காவேரி சொல்கிறாங்க, நான் ஒரு 10 நிமிஷம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லும்போது விஜய், இல்லை நீ வேணாம் அங்கே போக வேண்டாம், நீ காலையில் போ, முதல் நீ வந்து நல்லா தூங்கு, நீ 2-3 நாளாக தூங்க வர இல்லை, ஒழுங்காக வந்து தூங்கு, நீ அங்கே போயிட்டு வந்தேன்னா திருப்பி மூட் அவுட் ஆயிடுவேன், உன்னை மறுபடியும் வெளியில் கூட்டிகிட்டு போக முடியாதுமா, ரொம்ப டயர்டாயிருச்சு, பாடி தாங்காது அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்கிறாரு. இப்போ உடனே காவேரி அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க, வாமா அப்படி சொல்லிட்டு கூட்டு போயிடுறாரு. இப்போ கங்கா வந்து குமரன் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நான் காசு பணம் அதெல்லாம் வச்சு வாழணும்னு நினைக்கவே இல்லை, யமுனாக்கு 1000 ரூபாய் கூட நம்மளால கொடுத்து விட முடியலன்னா எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு, இப்போ விஜய் எப்படி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சார்னு நினைக்கிறீங்க, ஏன்னா அவர் வந்து காசு இருக்குது அவர்கிட்ட, நம்ம இந்த மாதிரி நடத்தி வச்சுருந்தோம்னா நம்மளை யாராவது கேட்காம இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கங்கா வந்து குமரன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நாங்கள்னா யமுனா வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கிழிச்சு போட்டாங்கல்ல, அதை நிவின் பார்த்துட்டு கத்துறாரு. அப்போ யமுனா என்ன சொல்கிறாங்கன்னா, அவளுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இன்னும் நீங்கள் அவளே நினச்சிட்டு இருக்கீங்கன்னொடனே இப்போ நிவின் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து போடுறாரு. இது எல்லாமே நான் வந்து வேறு வேறு சிச்சுவேஷனில் வேறு உள்ளவங்களை ஃபோட்டோ எடுத்தது தான், இதில் யார் பாதி பேர் யாருன்னே எனக்கு தெரியாது, இதில் பாதி பேர் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அது வந்து நான் வந்து அந்த இடத்த ரசித்து எடுத்தது, ஏன்னா நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர், அதுக்காக இந்த மாதிரி நீ எல்லாத்தையும் கிழிச்சு போடுவியா அப்படி சொல்லிட்டு கத்துறாரு. இங்கே யமுனா என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளை மட்டும் பிராட் மைண்டாக இருக்கணும்னு சொல்கிறாரு, வந்ததுலேருந்து சாப்பிடாமல் இருக்கேனே, என்னை பற்றி யோசிக்கிறாரா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே நிவினோட அம்மா வர வந்து திட்டிடுறாங்க. இப்போ யமுனா அப்படியே ரூம்க்கு வந்துடுறாங்க. இங்கே என்னாகுதுன்னா, காவேரி படுத்துட்டு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்போனே விஜய் என்ன சொல்கிறாருன்னா, என்ன நீ வேற சரியாக தூங்க வெயில தூங்குன்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிடுறாரு. இப்போ காவேரி வந்து அப்படியே யோசனையிலே இருக்காங்க, என்னன்னு இல்லை ஒன்றும் இல்லைன்னு இப்போ உனக்கு தூங்கணும் அப்படி தானே சொல்லிட்டு என் பக்கத்தில் வா சொல்கிறேன் அப்படின்னோடனே காவேரி சொல்கிறாங்க, நான் பக்கத்தில் தானே இருக்கேன்னே, விஜய் கை வச்சு அளந்து கட்டுறது இவ்வளோ கேப் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இழுத்து அவரோட கையில் படுக்க வச்சுக்கிறாரு. இப்போ நீ எதுவுமே யோசிக்காமல் பீஸ்ஃபுல்லாக கண்ணை மூடி தூங்குவியா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாட்டி ஒரு பாட்டு பாடவா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே காவேரி சிரிக்கிறாங்க. அதோடு என்னோடய பீஸை ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.